காவல் நிலையத்தில் அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த கொலை தொடர்பாக குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவல் ஆய்வாளர் உள்பட 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் கைதான காவலர் பால்ராஜ் இறந்துவிட்ட நிலையில் தற்பொழுது 9 பேர் சிறையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கின் முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தற்பொழுது மதுரை மத்திய சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கும் அவர் மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த வழக்கில் A2 முதல் A9 வரை குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள்தான் ஜெயராஜ் ஃபெனிக்ஸை அடித்து கொலை செய்தார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஸ்ரீதர் அந்த கடிதத்தில் கடந்த மார்ச் 26 காலை 6 மணியளவில் சிறையில் உள்ள மற்ற 8 பேரும் சேர்த்து என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். இந்த சம்பவம் அங்கிருந்த CCTV-யில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும். இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 1 வருடத்திற்கு மேலாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கும் நிலையில் முக்கிய குற்றவாளியான ஸ்ரீதர் நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.